தமிழ்நாடு வறண்டு கிடக்கு, விவசாயி செத்துமடிகிறான். இன்றைக்கி நெசவாளிகளும் போராடுறாங்க. நமக்கு சோறு போடுற விவசாயிகள் டெல்லிக்கு போய் கோவணம் கட்டிக்கிட்டு, எலியை தின்னுக்கிட்டு, பாம்பை தின்னுக்கிட்டு போராடுறாங்க. ஆறெல்லாம் வறண்டு கிடக்கு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தண்ணி நல்லா ஓடுது, அங்கே மண்ணை திருட முடியல. தமிழ்நாட்டு ஆறுகள் எல்லாம் வறண்டு கிடக்கிறதுனால மண்ணை திருடி திருடி விற்றுக்கிட்டு இருக்காங்க வேறு ஸ்டேட்டுக்கு. இந்த நிலையில் இப்படி ஒரு தேர்தல் தேவையான்னு மக்கள் கேட்கலாம். இது 2 வருஷத்துக்கு ஒரு வர வழக்கமான தயாரிப்பாளர் சங்க தேர்தல். திரைப்படத்துறையும் ஏகப்பட்ட முறையில் இந்த டிமானிட்டைசேஷனால் ஆயிரக்கணக்கான கோடிகள் தமிழ் இண்டஸ்ட்ரி இழந்திருக்கு. எப்படின்னா மக்கள் கையில் காசு இருந்து சந்தோஷமாக இருந்தால் தான் தியேட்டருக்கு வருவாங்க. அந்த வகையில் கடந்த 4-5 மாதங்களாக தியேட்டர் ஒன்றும் கல்லா கட்ட முடியல. பல பிரச்சனைகள் இருக்குது. பான்பராக் போட்டு எச்ச துப்பிக்கிட்டு இருக்கிற சில தியேட்டர்கள்லாம் 120 ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க. பேலஜா மாதிரி இருக்கிற தியேட்டரில் 120 ரூபா வாங்குகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம், கொஞ்சம் சின்ன சிறிய முதலீட்டில் எடுத்த படங்கள்லாம் 50 ரூபாய்க்கு டிக்கெட் போடலாம். அப்புறம் மானியங்கள் கேட்குறாங்க இவங்க. திரைப்படத்துக்கு 10 வருஷமாக மானியம், அம்மா புண்ணியதரிசி இருக்கையிலேயே மானியம் கொடுக்கல. இப்போ அவங்கள மண்ணுக்கு அனுப்பிச்ச பிறகு எல்லாமே காஞ்சி கிடைக்கல, எங்கேருந்து மானியம் தருவாங்க? கவர்மெண்ட்டே 3.5 லட்சம் கோடி கடலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி வழிநடத்த திரைப்படத்துறை தான் இன்றைக்கி அதிகமான வருவாய் ஈட்டித்தரக்கூடியதாகவும் மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. அதனால் இதில் ஒரு நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும். திருட்டு விசிடி அமெரிக்கா கனடாவிலேருந்து ஒருத்தன் ஏற்கிறான், யாரும் சம்பாதிக்க முடியல. அதை இத்தனை வருஷம் இருந்தவங்க செயல்படுத்தலை. இந்த ஜெயிச்சு வர்றவங்க அதை செயல்படுத்துவாங்க. அதுக்கு நான் 2-3 ஐடியாவும் சொன்னேன். இப்போது முல்லா நசீர்தீன் சார் கதையாக வெளியூர் போயிருந்தாராம். வீட்டுக்கு வந்து பார்க்கல, எல்லா பொருளும் திருடு போயிருந்துச்சான். கட்டில் இல்லை, படுக்கை இல்லை, பெட் இல்லை, அலமாரி இல்லை, எல்லாமே இல்லை. பார்த்தா அந்த ஊர் திருட வீட்டில் எல்லாமே இருந்துச்சான். இவர் போய் அங்கே படுத்துக்கிட்டார், அதான் என் வீடுன்ட்டார். அந்த மாதிரி திருட்டு விசிறி வருதுன்னா இப்போ பஸ்ஸில் போடுறாங்கன்னு வச்சுங்க. நான் சொன்னேன், நேராக பஸ்ஸில் உள்ளவங்களை இறக்கிட்டு பஸ்ஸில் போய் உட்காந்துக்குங்க. நம்ம படம் அதில் ஓடுறதுனால பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போயிடுங்க நீங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரே ஒரு இது அரசாங்க உதவியோடு இதை செய்யலாம். திருட்டு விசிறி பெரிய இதாக இருக்குது. அதுக்கு ஒரே வழி என்னென்னா, இங்கே 10 வருஷமாக 5 வருஷமாக அந்த .com அதுன்னு வரும் நெட்டில் வரியாக வந்து இந்த சிவிடி டிவிடியில் வந்தது எல்லாத்தையும் ஒரு படத்துக்கு இத்தனை கோடின்னு போட்டு 1000 கணக்காக 10000 20000 கோடி எவ்வளோ இழப்போ அது மேலே FIR போட்டு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் அஃபிலியேட் பண்ணி அந்த சைபர் கிரைமில் அட்டாச் பண்ணி அதன் மூலம் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுத்து 4 பேர் அங்கேயே போய் அந்த கவர்மெண்ட்டில் கனடாலே அமெரிக்காலேயே உட்காந்துக்கிட்டு அதை சரியாக அமல்படுத்தி இத்தனை இழப்பை ஏற்படுத்தியிருக்காப்புல, இவ்வளோ லாஸு, அதனால் அந்த ஆளை கொடுங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் கவர்மெண்ட்டுக்கு 1000 கணக்காக 1 லட்சம் கோடி வரும். இது போன்ற பல இதை நான் சொன்னேன். இள ரத்தம் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். யார் வந்தாலும் சரி, சினிமா துறை காப்பாற்றப்பட வேண்டும். இது போன்ற தயாரிப்பாளர்கள் ரோட்டுக்கு வந்து ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறது கேவலமாக இருக்குது. அந்த வகையில் தம்பி விசால் அவர்கள் அங்கெல்லாம் போச்சு, விவசாயியோட போராடி அவங்களுக்குலாம் ஆதரவு தெரிவிச்சுது. நானும் 1 லட்சம் டிகிரி இது கொடுத்தேன். 10 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி இந்த போர் போடுற இந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் அவங்க உதவுவாங்க நான் நினைக்கிறேன். இப்போது அரசியல் சினிமா ரெண்டும் இணைந்து இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். ஆரோக்கியமான போட்டி, ஜனநாயகத்தில் வெற்றி பெறுவர்கள் இந்த துறைக்காக பாடுபடுவார்கள். நன்றி, வணக்கம்.